ஹலோ வியூஸ் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடியும் ஆதாரும் எப்படி லிங்க் பண்ணுறது. கவர்மெண்ட் வந்து இப்போ ஓட்டர் ஐடியும் ஆதாரையும் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஓட்டர் ஐடியும் ஆதாரும் லிங்க் பண்ணதுக்கு ஈஸியஸ்ட் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் ஓட்டர் ஹெல்ப்ஸ்ன்னு ஹெல்ப்லைன்ன்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் இப்போ வந்து நான் ஓட்டர் ஹெல்ப்லைன் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே ஓட்டர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் காமிக்கும். அதை ஓட்டர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஃபார்ம் டீட்டெயிலாம் வரும். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஆதார் கார்டை வந்து ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபார்ம் 6B-யை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே லெட் ஸ்டார்ட் கொடுக்கணும். லெட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நம்ம என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். ஓட்டர் ஐடி நம்பர் வச்சுருந்தா எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு கிளிக் பண்ணவுடனே நம்மளுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். ஓட்டர் ஐடி நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டு செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு கலெக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ரெக்கார்ட் ஃபோனுன்னு காமிக்கும். காமிச்சோன்னா உங்களுக்கு ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுத்தோன்னா உங்களுக்கு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர்ஸ் எல்லாமே டீட்டெயில் எடுத்து கொண்டு வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டை நம்பர் என்ட்ரு பண்ணுற ஒரு மெனு வரும். அதில் அந்த ஆதார் கார்டை நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தலாம் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பரு, அடுத்த இமெயில் அட்ரஸ்ஸு, அடுத்தலாம் பிளேஸு எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி நம்பர், ஆதார் கார்டு நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் ஆப்ஷனெல்லாம் கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்தோன்னா உங்கள் பிளேஸு, எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணுறீங்க அந்த பிளேஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியூ ஓப்பன் பண்ணும். 6B-யோட ஃபார்ம் 6B-யோட ப்ரீவியூ ஓப்பன் ஆகும். ப்ரீவியூ ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு டீட்டெயில் செக் பண்ணோன்னா சப்மிட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு எண் வரும். அந்த குறிப்பு எண்ணை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் அதாவது ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணுற ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஈஸியஸ்ட் வேட்டும் உங்களுக்கு ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுற மெத்தடு. இடையே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டர் ஐடி வச்சுருக்கோம் எல்லா நம்ம நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணுற மெத்தடு அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க.